Hello friends, Assalamu alaikum. Welcome to my channel Fathima'S Kitchen. In this channel, la or a fish recipe, fish patties, eppadi seyalanu paakalam. Adukku sura meen eduthiruken, medium size la cut panni, clean panni, wash panni eduthukonga. The 5 piece sura meen eduthiruken seyrathukku. Appuram fish fry masala eduthiruken. தேவையான salt உப்பு தேவைக்கு தண்ணி mix பண்றதுக்கு அப்புறம் இது போக மிளகாய் தூள் எடுத்துக்கேன் இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் fish fry மசாலா எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துக்கேன் காரம் இருக்காது கொஞ்சம் கலர் மட்டும் வரும் mix பண்ணி தண்ணி வச்சு கொஞ்சம் mix பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியா இராம நல்லா கெட்டியா mix பண்ணிக்கணும் அப்பதான் fish அந்த மீன் மேல துண்டுக்கு மேல அது வந்து நல்லா கோட் ஆகி இருக்கும் இப்போ mix பண்ணியாச்சு ஓவர் பீஸ் ஆட்டு இந்த மாதிரி மேல வந்து தடவிக்கலாம் இப்போ எல்லா பீஸையும் இந்த மாதிரி தடவிக்கலாம் தடவன பீஸ் எல்லாத்தையும் ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிரலாம் 20 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு இது வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம் ஒரு முட்டையை வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோ அப்புறம் breadcrumbs எடுத்துக்கேன் மேலே வந்து கோட் பண்றதுக்காக இப்போ ஒவ்வொரு பீசாட்டு இந்த breadcrumbsல ஃபர்ஸ்ட் இப்படி டிப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா அந்த முட்டையில வந்து ஃபுல்லா மீன் ஃபுல்லா வர்ற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறுபடியும் இந்த breadcrumbsல வந்து அந்த மீனோட மேல் பகுதியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா breadcrumbsஆல இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும் ஃபிஷ் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் வச்சு கொடுக்கும்போது அது அப்படியே கட்லட் மாதிரி இருக்குது மீன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது ஸோ வந்து மீன் சாப்பிடாதவங்களுக்கு மீன் பிடிக்காதவங்களுக்கு மீன் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கட்லட் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது வந்து நல்லா இருக்குது மீன் ஸ்மெல் வராமல் அந்த முட்டையோட ஸ்மெல்லும் பிரெட் க்ரம்ஸ் நல்லா பொரிஞ்ச அந்த ஸ்மெல்லும் மட்டும் தான் இருக்குது நல்லாயிருக்கும் இது மாதிரி எல்லா பீஸையுமே breadcrumbs-லையும் எக்கு அதுக்கப்புறமா breadcrumbs-ல கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா பீஸையுமே கோட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிடலாம் ஊற வச்சிடலாம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு இதை வந்து எண்ணெயில் வறுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நிறைய எண்ணெய் வச்சு உள்ளே வச்சு பொரிச்சு எடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ரெண்டுலேருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை பொரிச்சு எடுக்க போகிறேன் இப்போ அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் போட்டிருக்கேன் இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமாட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது மீன் பீஸை போட்டுருவோம் லைட்டாக அதோட மேலே உள்ள பிரெட்க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் வெளியே வரும் இப்போ வந்து நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு பேட்ச் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ அதை எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுத்துருங்க ஏன்னா உள்ளே வந்து வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வெளியே சீக்கிரமாக கருகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ செகண்ட் பேட்ச் நான் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா சமைஞ்சிடுச்சு ஒரு 7 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் எடுக்கும் உள்ளே உள்ள ஃபிஷ் வந்து வேகிறதுக்கு இப்போ வந்து ஃபிஷ் பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு மீன் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா மீனோட சத்து வந்து சேர்ந்துடும் உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இது நல்லா இருந்துச்சான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலையும் ஷேர் பண்ணுங்கள்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.